வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாக, அதாவது வந்து 2020 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து எத்தனையோ கான்ட்ரோவர்சி ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு டாப் ஃபைவ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து ஐபிஎல் சம்மந்தமாக தான் நிறைய வந்து கான்ட்ரோவர்சி வந்து போயிருக்கு. அதில் வந்து ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. ஸ்டெயின் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு வேகப்பந்து வீச்சாளர். ஆர்சிபி அணியில் வந்து ஒரு சில சீசன் வந்து இவர் வந்து ஆடி இருக்காரு. இவர் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் ப்ரீ சூப்பர் லீக் இந்த மாதிரி மற்ற லீக் மாதிரி வந்து ஐபிஎல் வராதுங்க அப்படின்னு வந்து சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து ஐபிஎல் அப்படின்னாலே வந்து பணம் தான். ஒரு பிளேயரை வந்து எவ்வளோ கோடிக்கு எடுத்தாங்க அந்த பணம் மட்டும்தான் ஐபிஎல்ல முக்கியமாக இருக்கே தவிர பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் மேலே கடுமையான ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் வந்து முன் வச்சார். இது பெரிய அளவில் வந்து சர்ச்சையானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல வந்து கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை விமர்சனம் பண்ணி வந்து பேசினார். கம்பீரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோனியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவார். அதன் பிறகு விராட் கோலியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இப்போலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கம்பீர் என்ன சொன்னார் அப்படின்னா கோலியை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கலை அப்படின்னா ஆர்சிபி அணியால் வந்து கோப்பையை வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார். இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ரசிகர்களை வந்து கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுவும் வந்து இந்திய அணிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஐபிஎல்ல ஆர்சிபி அணியிலேருந்து கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் இவரை பார்த்தீங்கன்னா வருத்த எடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல வந்து தல தோனி வந்து 2020 சீசனில் வந்து யங் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஸ்பார்க் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். பொதுவாக தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தோல்வி அப்படின்னா தோல்விக்கு காரணம் வந்து எல்லாரும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லுவார். யாரையும் வந்து குறிப்பிட்டு பேச மாட்டார். ஆனால் வந்து திடீர்னு 2020 சீசனில் பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயினார். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அதிரடி ஆடி தொடர்ந்து வந்து அரிசதமாக வந்து குவிச்சார். ஸோ அந்த அவருடைய அதிரடிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தோனி சொன்ன விஷயத்தை பற்றியே நிறைய பேர் வந்து விமர்சனமும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து 2020 சீசனில் வந்து ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா சொந்த காரணங்களுக்காக தான் நாடு திரும்பினேன்னு சொல்லிட்டு ஐபிஎல் சீசனில் ஆடாமல் வந்தார். ஆனால் அவருக்கும் நிர்வாகத்துக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார் அப்படின்னா ரெய்னா வந்து எவ்வளோ கோடியை இழந்திருக்காரு அப்படிங்கிறத கூடிய விரைவிலே அவர் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அதோட மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து வெற்றி போது அப்படிங்கிறது தலைக்கு ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி ரெய்னா வந்து ஹெட் வெயிட்டோட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ரீனிவாசன் வந்து கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து சுனில் கவாஸ்கர் வந்து விராட் கோலியை பற்றி விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையானது. அதாவது வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கிரிக்கெட்டில் வந்து ரொம்பவே வந்து சொதப்பினார். அதாவது வந்து பந்துகளை ஃபேஸ் பண்ண வந்து கொஞ்சம் திணறினார். அந்த சமயத்தில் வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்த கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி லாக்டவுனில் வந்து அனுஷ்கா சர்மா கூட வந்து கிரிக்கெட் ஆடிருப்பார். அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அனுஷ்கா சர்மாவுடைய பந்துகளை எதிர்கொள்ள தான் வந்து விராட் கோலி தயாராக இருக்கார். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸுடைய பந்துகளை எதிர்கொள்ள அந்தளவுக்கு இன்னும் அவர் வந்து ரெடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இது வந்து டபுள் மீனிங்லாம் இவர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையானது. அதன் பிறகு அனுஷ்கா சர்மாவே இவருடைய கருத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் பெரிய ஒரு உயரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நாகரிகத்தோடு வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள், கிரிக்கெட்டில் தேவையில்லாமல் என்ன இழுத்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுட்டாங்க சோசியல் மீடியாவில். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.